திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம். பருத்தி ₹2 கோடிக்கு மேல் விற்பனை. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் கோடை விவசாயமாக 40,500 ஏக்கர் பருத்தி விவசாயம் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து பருத்தி அறுவடை தொடங்கி நடைபெற்று வருவதால் திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு பருத்தி விற்பனை செய்ய விவசாயிகள் எடுத்து வர தொடங்கியுள்ளனர். வாரத்திற்கு ஒருநாள் திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெறுவதில் வெளிமாநிலம் வெளிமாவட்ட நூற்பாலை உரிமையாளர்கள் வியாபாரிகள் கலந்து கொண்டு விவசாயிகள் எடுத்து வரும் பருத்தியின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்து வாங்கிச் செல்கின்றனர். இந்திய பருத்தி கழகத்தின் மூலம் அதிகபட்ச ஆதார விலையாக குவிண்டால் ஒன்றுக்கு ₹6,400 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பருத்தியின் தரம் பிரித்து வியாபாரிகள் மறைமுக ஏலத்தில் ஒரு குவிண்டால் 100 கிலோ அதிகபட்ச விலை ₹6,869, சராசரி விலை ₹6,355, குறைந்தபட்ச விலை 5,000 ஆகும். விவசாயிகள் எடுத்து வரப்பட்ட பருத்தி 2,356 லாட் ரூபாய் 2,317,000 விலை போனது. ஏலத்தின் விற்பனையான பருத்தி தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதில் விற்பனை குழு செயலாளர் ரமேஷ், விற்பனை கூட கண்காணிப்பாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முருகானந்தம், அலுவலர் செந்தில்குமார் ஆகியோர் மறைமுக ஏலம் நடைபெறும் பணிகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு விலையை விட பருத்தி அதிக விலை போகாததால் விவசாயிகள் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். Thank you.